இலங்கைக்கு சட்டவிரோதமாக அனுப்பி வைக்கப்பட்ட பெருந்தொகை பொருட்கள் 22 கோடி ரூபாய் வருவாயை இழந்த அரசாங்கம். பயன்படுத்தப்பட்ட பொருட்களினை சுங்க திணைக்களத்திற்கு அறிவித்துவிட்டு நாட்டுக்குள் கொண்டு வந்து சுமார் 35 கோடி ரூபாய் பெறுவதையான வாகன உதிரி பாகங்கள், சிகரெட், மதுபானம், வாசனை திரவியங்களை சுங்க திணைக்களத்தின் வருமான கண்காணிப்பு பிரிவினர் நேற்று கைப்பற்றினர். கொழும்பு ஒருகலவத்தில் உள்ள சுங்க திணைக்களத்தின் கொள்கலன் கட்டுப்பாட்டு பிரிவில் 40 அடி கொள்கலன் ஒன்று நேற்று ஊடகங்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு சோதனையிடப்பட்டது. இதன்போது இப்பொருட்கள் மீட்கப்பட்டன. கொண்டுவரப்பட்ட பொருட்களில் சுமார் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான டொயோட்டோ அலியன்ஸ் மற்றும் 2 டொயோட்டோ பிரியஸ் கார்கள் கலற்றிய உதிரி பாகங்களாக கொண்டுவரப்பட்டிருந்தன. 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மென்செஸ்டர் வெளிநாட்டு சிகரெட்கள், 16 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 69 வாட் மதுபான போத்தல்கள், சுமார் 18 மில்லியன் ரூபாய் பெறுமதியான ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிரிட்டனில் உற்பத்தி செய்யப்பட்ட வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், ஆலிவ் எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களை சுங்கத்தினர் கைப்படுத்தினர். இந்த பொருட்கள் சுங்கத்துக்கு அறிவிக்கப்படாமையால் அரசாங்கத்துக்கு சுமார் 22 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் நிமல் சமரதுங்க தெரிவித்தார். சுங்க பிரிவினரால் கைப்பற்றப்பட்ட இந்த பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுங்க திணைக்கள வருவாய் கண்காணிப்பு பிரிவின் பணிப்பாளர் நிமல் சமரதுங்கவின் மேற்பார்வையில் இந்த சுற்றி வளைப்பு இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீஸ்டே பிரதி சுங்க பணிப்பாளர் நளின் பிரேமரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் சுங்க அத்தியட்சகர்களான CS விக்ரமரத்ன, AWL சி வீரகோன், பொறுப்பதிகாரி அருண அமரசிங்க, உதவி சுங்க அத்தியட்சகர்கள், சுங்க பரிசோதகர்கள் மற்றும் சுங்க ஒழுங்குமுறை அதிகாரிகள் ஆகியோர் இந்த விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கத்தாரில் தென்னிந்திய பிரபல நடிகர்கள் மற்றும் விஜய் டிவி பிரபலங்கள் கலந்து கொள்ளும் தமிழ் மகன் அவார்ட்ஸ் 2023 டிக்கெட்கள் விற்பனை ஆரம்பம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.